பரிசுத்த ஆசாரியத்துவம். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்குரியது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால், நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். லேவியோடே பண்ணின என் உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அவனோடே பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடே இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவன் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடறப் பண்ணினீர்கள். லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் என் வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினபடியினால், நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்கினேன். கர்த்தர் ஏற்கனவே தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளை சொன்னார். கர்த்தர் மறுபடியுமாக, இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்கு உரியது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக ஜனங்கள் எதை கொண்டு வருகிறார்களோ அதையே தாங்கள் பலி செலுத்துவதாக ஆசாரியர்கள் சொல்லுவார்கள். ஜனங்கள் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் பலியிட கொண்டு வந்ததினால் தாங்கள் அதை கர்த்தருக்கு பலியிட்டதாக ஆசாரியர்கள் சாக்குப்போக்கு சொல்லுவார்கள். தமது நாமத்தை ஆசாரியர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள் என்றும் ஆசாரியர்கள் தம்மை அசுத்தப்படுத்துகிறார்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஆசாரியர்களோ, உமது நாமத்தை எதனாலே அசட்டை பண்ணினோம் என்றும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்றும் கர்த்தரிடத்தில் கேட்கிறார்கள். ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு கர்த்தருடைய பிரமாணத்தை போதிக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கு எப்படிப்பட்ட பலிகளையும் காணிக்கைகளையும் கொண்டு வர வேண்டும் என்று ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண வேண்டும். ஜனங்களுக்கு சரியான உபதேசமும் சரியான போதனையும் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர்கள் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் பலியிட கொண்டு வரமாட்டார்கள். அவர்கள் ஊனமானதை கொண்டு வருவதற்கு ஆசாரியர்களின் உபதேசம் குறைவே காரணம். ஆசாரியர்கள் ஜனங்கள் மீது குற்றம் சொன்னாலும் கர்த்தர் ஆசாரியர் மீதே குற்றம் சொல்லுகிறார். இப்போதும் ஆசாரியர்களே, இந்த கட்டளை உங்களுக்கு உரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் கர்த்தருடைய கட்டளையை செவி கொடுத்து கேட்கவில்லை. அவர்கள் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி அவருடைய பிரமாணத்தை சிந்திக்கவில்லை. ஆகையினால் கர்த்தர் ஆசாரியர்களுக்கு சாபத்தை அனுப்புகிறார். அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குகிறார். ஆம், நீங்கள் அதை சித்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, நான் உங்களுடைய பயிரை கெடுத்து உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன். அதனோடு கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். லேவி கோத்திரத்தார் கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்கள். அவர்கள் தேவாலயத்திலே கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டியவர்கள். கர்த்தர் லேவியோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை நிலைத்திருக்கும்படிக்கு கர்த்தர் இந்த கட்டளையை அவர்களிடத்திற்கு அனுப்பியிருக்கிறார். லேவியின் புத்திரர் கர்த்தருடைய பிரமாணத்தை பற்றியும் அவருடைய கட்டளைகளை பற்றியும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இது லேவியின் குடும்பத்தாருக்கு கிடைத்திருக்கிற மேன்மை.
கர்த்தர் லேவியோடு பண்ணின அவருடைய உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. கர்த்தருடைய உடன்படிக்கை ஜீவனையும் சமாதானத்தையும் கொடுக்கிறது. இந்த உடன்படிக்கை யூதருடைய மார்க்க உபதேசங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கையின் மூலமாய் மனுஷருடைய ஆத்மாவுக்கு ஜீவனும் சமாதானமும் கிடைக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஆசாரியத்துவ உடன்படிக்கையை லேவி கோத்திரத்தாரோடு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையை லேவி கோத்திரத்தாரோடு விசேஷமாக பண்ணியிருந்தாலும் இந்த உடன்படிக்கை எல்லா விசுவாசிகளுக்கும் பொதுவானது. ஏனென்றால் லேவி கோத்திரத்தார் ஆசாரியர்களாய் இருப்பது போல எல்லா விசுவாசிகளும் ஆவிக்குரிய ஆசாரியர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் லேவி கோத்திரத்தாரோடு ஆசாரியத்துவ உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அவர் எல்லா விசுவாசிகளோடும் கிருபையின் உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையின் உடன்படிக்கை மூலமாக எல்லா விசுவாசிகளுக்கும் நித்திய சமாதானமும் நித்திய ஜீவனும் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக விசுவாசிகள் அனைவருக்கும் இம்மையிலும் மறுமையிலும் சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. கர்த்தர் தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்யுமாறு லேவி கோத்திரத்தை தெரிவு செய்தார். இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாரில் இருந்து கர்த்தர் லேவி கோத்திரத்தாரை பிரித்தெடுத்தார். லேவி கோத்திரத்தார் கர்த்தருக்கு விசேஷித்தவர்கள். கர்த்தர் தம்முடைய உடன்படிக்கையின் மூலமாய் லேவி கோத்திரத்தாருக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் லேவி கோத்திரத்தாருக்கு வாக்கு பண்ணின ஜீவனையும் சமாதானத்தையும் ஆரோனுக்கும் பினகாசுக்கும் வாக்கு பண்ணியிருக்கிறார். லேவி கோத்திரத்தார் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஜீவனையும் சமாதானத்தையும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் ஆசீர்வாதமாய் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆசாரியர்கள் இஸ்ரவேல் வம்சத்தாரை ஆசீர்வதிப்பதற்காகவே கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறார்கள். லேவி கோத்திரத்தார் கொடுக்க வேண்டும் என்பதற்காக பெற்றிருக்கிறார்கள். கர்த்தர் லேவி கோத்திரத்தாரோடு பண்ணின உடன்படிக்கையினால் அவர்களுக்கு ஜீவனும் சமாதானமும் உண்டாயிற்று. அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும். இது கர்த்தர் லேவி கோத்திரத்தாருக்கு கொடுத்திருக்கிற கட்டளை. அவர்களும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருந்தார்கள். லேவி கோத்திரத்தார் கர்த்தரிடத்தில் தங்கள் பக்தி வைராக்கியத்தை காண்பித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பிரயாணம் பண்ணிய போது அவர்கள் தங்களுக்கு ஒரு பொன் கன்றுக்குட்டியை தெய்வமாக செய்தார்கள். லேவி கோத்திரத்தார் கன்றுக்குட்டியை ஆராதிக்காமல் கர்த்தருடைய நாமத்திற்கு பயந்திருந்தார்கள். கர்த்தரிடத்தில் பயபக்தியாய் இருந்தார்கள். பாளையத்தின் வாசலில் நின்று கர்த்தருடைய பட்சத்தில் இருக்கிறவர்கள் யார், அவர்கள் என்னிடத்தில் சேர கடவர்கள் என்றான். அப்பொழுது லேவியின் புத்திரர் எல்லாரும் அவனிடத்தில் கூடி வந்தார்கள். யாத்திராகமம் 32:26. கர்த்தர் லேவி கோத்திரத்தாரை ஆசீர்வதித்தார். அவர்களுக்கு ஜீவனையும் சமாதானத்தையும் கட்டளையிட்டார். கர்த்தர் லேவியரோட பண்ணின அவருடைய உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாய் இருந்தது. லேவி கோத்திரத்தாருக்கு ஜீவனும் சமாதானமும் நிலைத்திருக்க வேண்டுமென்றால் அவர்கள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோட இருக்க வேண்டும். கர்த்தர் லேவி கோத்திரத்தை ஆசீர்வதிக்கும் போது இந்த நிபந்தனையையும் கொடுக்கிறார். லேவி கோத்திரத்தார் சேனைகளுடைய கர்த்தருக்கு தூதர்களைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் சமாதானத்தின் உடன்படிக்கையையும் நித்திய ஜீவனின் உடன்படிக்கையையும் ஜனங்களுக்கு அறிவிக்கிறார்கள். லேவி கோத்திரத்தார் இந்த உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தர்கள் அல்ல. அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை ஜனங்களுக்கு அறிவிக்கிற தூதுவர்கள். இஸ்ரவேலின் தேவனுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலுக்கும் இடையே கர்த்தருடைய உடன்படிக்கை நிலைத்திருக்க வேண்டும். இதற்காக லேவியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அறிவிக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஆசாரியர்களின் ஊழியத்தை பற்றி இங்கு விரிவாக சொல்லுகிறார். சத்திய வேதம் ஆசாரியரின் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே. அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்கள் ஜனங்களுக்கு கர்த்தருடைய வாயாக இருக்கிறார்கள். ஆசாரியருடைய வாயிலே கர்த்தருடைய சத்திய வேதம் இருக்கிறது. அவருடைய உதடுகளில் கர்த்தரை பற்றிய அறிவும் அவருடைய பிரமாணத்தை பற்றிய ஞானமும் இருக்க வேண்டும். அவர்கள் ஜனங்களுக்கு கர்த்தரை பற்றிய சத்தியத்தை மறைக்காமல் போதிக்க வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தரை பற்றிய ஞானத்தை தங்களுக்கு மாத்திரம் என்று சுயமாக வைத்துக் கொள்ளக்கூடாது.
கர்த்தரை பற்றிய சத்தியங்களை ஜனங்களுக்கு உபதேசிக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆசாரியர்கள் கர்த்தருடைய பிரமாணங்களை ஜனங்களுக்கு போதிக்க வேண்டும். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். ஜனங்கள் ஆசாரியனுடைய வாயிலே வேதத்தை தேடுவார்கள். ஜனங்கள் ஆசாரியர்களை கர்த்தருடைய தூதர்களாக பாவித்து அவர்களிடத்தில் ஆவிக்குரிய ஆலோசனைகளை கேட்பார்கள். ஆசாரியர்களுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படக்கூடாது. அவர்களுடைய வாயில் சத்திய வேதம் இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரிக்க வேண்டும். அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்புவது ஆசாரியருடைய ஊழியம். இப்போது ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களை விட பூர்வ காலங்களில் ஆசாரிய ஊழியம் செய்தவர்கள் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியமாய் இருந்தார்கள். இப்போதுள்ள ஆசாரியர்களிடத்தில் பக்தி வைராக்கியம் குறைந்து போயிற்று. பூர்வகாலத்து ஆசாரியர்கள் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். இப்போதுள்ள ஆசாரியர்களோ கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள், கர்த்தரை அசுத்தப்படுத்துகிறார்கள். பூர்வகாலத்து ஆசாரியர்களுடைய நற்குணங்களை கர்த்தர் இங்கு சாட்சியாய் அறிவிக்கிறார். அவர்களிடத்தில் வேத அறிவு தெளிவாக இருந்தது. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தியமே வேதம். சத்தியம் அதிகாரம் உள்ளது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சத்தியத்தினால் ஆளுகை செய்கிறார். ஆசாரியர்கள் கர்த்தருடைய சமாதானமாயும் யதார்த்தமாயும் சஞ்சரித்தார்கள். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சன்னதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லியிருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 2:30. கர்த்தர் ஆசாரியர்களை ஆசீர்வதித்தார். அவர்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்தார். அவர்கள் அநேகரை அக்கிரமத்தில் நின்று திருப்பினார்கள். அநேகர் தங்கள் பாவங்களுக்கு மனந்திரும்ப ஆசாரியர்கள் ஆலோசனை சொன்னார்கள். ஜனங்களை ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தினார்கள். அநேக ஆத்துமாக்களை மரணத்திற்கு தப்புவிக்க உதவி செய்தார்கள். ஆசாரியருடைய ஊழியத்தின் மூலமாய் ஆவிக்குரிய சகாயம் பெற்றவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவர்கள் இப்போது பரலோகத்திலே கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆசாரியர்கள் தங்களை ஆவிக்குரிய பாதையிலே வழிநடத்தியது அவர்களுக்கு நன்றாய் தெரியும். ஆசாரியர்கள் நீதிமான்களாயும் நற்குணசாலிகளாயும் இருக்கும்போது ஜனங்களும் நீதிமான்களாயும் நற்குணசாலிகளாயும் இருப்பார்கள். ஆசாரியர்கள் கர்த்தருக்கு விசேஷித்த ஊழியத்தை செய்கிறார்கள். கர்த்தர் அவர்களிடத்திலிருந்து விசேஷித்த குணாதிசயங்களை எதிர்பார்க்கிறார். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும். வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போதுள்ள ஆசாரியர்களோ கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய சமாதானமாயும் யதார்த்தமாயும் சஞ்சரிக்கவில்லை. மல்கியா தீர்க்க தரிசன ஊழியம் செய்கிற இந்த காலத்தில் யூத மார்க்கத்திலே ஏராளமான முறைகேடுகள் பிரவேசித்து விட்டது. ஆசாரியர்களிடத்திலும் பரிசுத்தமில்லை, ஜனங்களிடத்திலும் பரிசுத்தமில்லை. எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போயிருக்கிறார்கள். யூதர்கள் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணக்கூடாது, ஆனால் யூதர்கள் அந்நிய ஸ்திரீகளை விவாகம் செய்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திற்குள்ளே அந்நிய ஜாதியார் பிரவேசிக்கிறார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ண வேண்டும், ஆனால் அவர்களோ கர்த்தருடைய ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். இவை எல்லாவற்றிற்கும் ஆசாரியருடைய அசுத்தமும் முறைகேடுமே காரணம். கர்த்தர் ஆசாரியர் மீது குற்றம் சொல்லுகிறார். நீங்களோ வழியை விட்டு விலகி அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினீர்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியர்களும் கர்த்தருடைய வழியை விட்டு விலகுகிறார்கள். ஜனங்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகி நடக்கும்போது ஆசாரியர்கள் அவர்களை கர்த்தருடைய வழியில் நடப்பதற்கு போதிக்கவில்லை. ஆசாரியர்கள் மூலமாய் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய உபதேசங்களும் ஆவிக்குரிய போதனைகளும் ஆவிக்குரிய உதவிகளும் கிடைக்கவில்லை. ஆசாரியர்கள் கர்த்தருடைய வழிகளை கை கொள்ளாமல் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணுகிறார்கள். ஆசாரிய ஊழியத்தை தங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறார்கள். ஆசாரிய ஊழியம் என்பது கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஊழியம். ஆனால் ஆசாரியர்களோ தங்களுடைய சுய ஆதாயத்திற்காகவும்
தங்களுடைய குடும்பத்தின் போஜனத்திற்காகவும் தங்களுக்கு ஏராளமான ஐஸ்வர்யங்களை சேர்ப்பதற்காகவும் ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். இதற்காகவே தங்களுக்கு ஆசாரிய ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியத்தை உண்மையாய் செய்யவில்லை. தங்களுடைய ஊழியத்தின் மூலமாக ஆசாரியர்கள் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவில்லை. ஆசாரியர்களுடைய ஊழியத்தினால் மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு நன்மை உண்டாகவில்லை. ஆசாரியர்கள் வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணுகிறார்கள். அவர்கள் சத்தியத்தை உபதேசம் பண்ணும்போது பட்சபாதம் இல்லாமல் உபதேசம் பண்ண வேண்டும். ஆசாரியர்களோ தங்களுக்கு வேண்டியவர்களையும் தங்களுக்கு உபகாரம் பண்ணுகிறவர்களையும் ஆசீர்வதிக்கிறார்கள், தங்களுக்கு வேண்டாதவர்களை சபித்து விடுகிறார்கள். கர்த்தர் தங்களிடத்தில் பொறுப்பாய் ஒப்படைத்திருக்கிற ஊழியத்தை ஆசாரியர்கள் தீட்டுப்படுத்துகிறார்கள். ஆசாரியர்கள் ஜனங்களை அக்கிரமத்தினின்று திருப்ப வேண்டும். மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு ஆவிக்குரிய பிரயோஜனம் உண்டாகுமாறு ஊழியம் செய்ய வேண்டும். ஆனால் ஆசாரியர்களோ மனுஷருடைய ஆத்துமாக்களுக்கு தீங்கு செய்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தினால் அநேகரை இடற வைத்து விடுகிறார்கள். அநேகர் இடறி விழுவதற்கு ஆசாரியர்களே காரணமாயிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை ஆசாரியர்களுக்கு போதிக்கிறார். ஆனால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்க மறுக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தும்படி அவர்கள் வேதத்தை சிந்தியாமல் இருக்கிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபம் ஆசாரியர்கள் மேல் வருகிறது. நானும் உங்களை எல்லா ஜனத்துக்கு முன்பாகவும் அற்பரும் நீசருமாக்கினேன் என்று கர்த்தர் ஆசாரியருக்கு விரோதமாக தம்முடைய சாபமான வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆசாரியர்கள் கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறார்கள். கர்த்தரை அசுத்தப்படுத்துகிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறுகிறார்கள். தங்களுடைய ஆசாரிய ஊழியத்தை அவர்கள் பரிசுத்தமாய் செய்யவில்லை. ஆசாரியர்கள் கர்த்தருடைய வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணுகிறார்கள். இதனால் கர்த்தருடைய கோபமும் அவருடைய நியாய தீர்ப்பும் ஆசாரியர்கள் மேல் வருகிறது. நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். ஆம், நீங்கள் அதை சிந்தியாமற் போனதினால் அவைகளை சபித்தேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆசாரியருக்கு தங்களுடைய ஊழியத்தில் திருப்தியோ ஆறுதலோ உண்டாகவில்லை. கர்த்தர் அவர்களுடைய பயிரை கெடுத்து விடுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆசாரியர்களுக்கு கிடைக்கவில்லை. உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோட கூட நீங்களும் தள்ளுபடி ஆவீர்கள் என்று கர்த்தர் ஆசாரியருக்கு விரோதமாக சொல்லுகிறார். ஆசாரியர்கள் கர்த்தருடைய வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணுகிறார்கள். ஆனபடியினால் கர்த்தர் அவர்களை எல்லா ஜனத்திற்கு முன்பாகவும் அற்பரும் நீசரும் ஆக்குகிறார். ஆசாரியர்கள் கர்த்தருடைய வழியை விட்டு விலகும் போது கர்த்தரும் அவர்களை விட்டு விலகி போகிறார். அவர்கள் லேவியின் உடன்படிக்கைக்கு விரோதமாக கிரியை செய்கிறார்கள். உண்மையில்லாத ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய பார்வையிலும் ஜனங்களுடைய பார்வையிலும் அருவறுப்பானவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்கள் மீது கர்த்தருடைய கோபமும் அவருடைய நியாய தீர்ப்பும் வருகிறது. நீங்கள் கேளாமலும் என் நாமத்துக்கு மகிமையை செலுத்தும்படி இதை சிந்தியாமலும் இருந்தால் நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்பி உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு நிபந்தனையோடு தம்முடைய சாப வார்த்தைகளை சொல்லுகிறார். ஆசாரியர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தினால் கர்த்தர் அவர்களை சபிக்க மாட்டார், அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமல் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாமல் இருந்தால் கர்த்தர் அவர்களை சபிப்பார். ஆசாரியர்கள் முறைகேடாக ஆசாரிய ஊழியம் செய்து தங்களுக்கு திரளான ஐஸ்வர்யத்தை சேமித்து வைத்திருக்கிறார்கள். இவை தங்களுக்கு ஆசீர்வாதம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். கர்த்தரோ அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் சாபமாக்கி போடுவார். அவர்களிடத்தில் திரளான ஐஸ்வர்யம் இருந்தாலும் அது அவர்களுக்கும் அவர்களுடைய சந்ததிக்கும் கொள்ளை நோயைப் போல இருக்கும். பூமியின் கனிகளும் தானியங்களும் அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்காது. அவர்களுக்கு ஆறுதலோ சமாதானமோ திருப்தியோ உண்டாகாது. இதோ நான் உங்களுடைய பயிரையும் கெடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் விதைக்கிற தானியம் முளைக்காது. அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிற உபதேசங்களினால் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய நன்மை உண்டாகாது. அவர்கள் கர்த்தருக்கு வீணாய் காணிக்கை செலுத்துகிறார்கள். கர்த்தர் அவர்களுடைய காணிக்கைகளை அங்கீகரிக்க மாட்டார். அவர்கள் செலுத்தும் பலிகளும் காணிக்கைகளும் கர்த்தருக்கு அருவறுப்பாய் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் பின்வாங்கி போனதற்கு ஆசாரியர்களை பொறுப்பேற்க வேண்டும்.
ஆகையினால் கர்த்தர் அவர்களுக்கு விசேஷித்த கட்டளைகளை கொடுக்கிறார். அதன் அடிப்படையில் அவர்களுடைய வருங்கால ஆசீர்வாதங்கள் அமைந்திருக்கும். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். நான் உங்களுக்குள்ளே சாபத்தை அனுப்புவேன், உங்கள் ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவேன். நான் உங்களுடைய பயிரை கெடுப்பேன், உங்கள் பண்டிகைகளின் சாணியையே உங்கள் முகங்களில் இறைப்பேன், அதனோட கூட நீங்களும் தள்ளுபடியாவீர்கள். இந்த கட்டளையை உங்களிடத்திற்கு அனுப்பினேன் என்கிறதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். இந்த தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் அறிவிக்கிறார். ஆசாரியர்கள் இந்த கட்டளைகளை கேட்காமலும் அவருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்தாமலும் இருந்தால் கர்த்தர் அவர்களுக்கு சாபத்தை அனுப்புவார், அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் சாபமாக்குவார். இது ஒரு நிபந்தனையுள்ள தீர்க்க தரிசனம். ஆசாரியர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் இந்த சாபங்கள் எல்லாம் அவர்கள் மீதும் அவர்களால் அசூசிப்படுத்தப்பட்ட ஜனங்கள் மீதும் வரும். ஜனங்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை ஆசாரியரின் வாயில் இருந்து பெற்றுக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதை கற்பிக்க வேண்டும். மல்கியா புஸ்தகத்தில் கூறப்பட்டிருக்கும் தூதர்கள், மல்கியா மெய்யான ஆசாரியன், யோவான் ஸ்நானன், மேசியா, எலியா, ஆசாரியரின் பாவங்கள் வழியை விட்டு விலகினார்கள், அநேகரை வேதத்தை குறித்து இடர பண்ணினார்கள், லேவியின் உடன்படிக்கையை கெடுத்து போட்டார்கள், தேவனுடைய வழிகளை கை கொள்ளவில்லை, வேதத்தை குறித்து பட்சபாதம் பண்ணினார்கள். நியாயப்பிரமாணத்தை கடைபிடிப்பதில் ஆசாரியர்கள் பட்சபாதம் காண்பிக்கிறார்கள். ஆகையினால் அவர்களுக்கு விசேஷித்த நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது.